உதட்டை உதட்டை லிப்ஸ்டிக் பூசாம எப்படி சாஃப்டா வச்சுக்கிறது? கேள்வி. ஆக்சுவலா இந்த போட்டோ கேமராலாம் பிடிக்கிறாங்க இல்லைங்களா, வீடியோ கேமரா போட்டோ கேமரா அந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஃபோட்டோ எடுக்கிற முன்னாடி சொல்லுவாங்க உதட்டை ஈரம் பண்ணிக்கிங்கம்பாங்க. அந்த உதட்டை ஈரம் பண்ணிட்டு போஸ் கொடுத்தா சூப்பராக இருக்கும். அது இயற்கையாகவே உதடு ஈரமாக தான் இருக்கும், உடம்பு ஈரமாக தான் இருக்கும், புரிஞ்சுங்க. நாக்கு ஆசன வாயிலிருந்து ஆரோக்கியமாக இருக்கிற மனிதனுக்கு எல்லா உறுப்புகளும் எப்பொழுதும் எப்பொழுதுமே கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும். அது ஏன் ஈரம் அற்றுப்போகுதுன்னு தெரியுங்களா? பசி எடுக்காமல் சாப்பிட்றது தான், புரிஞ்சுக்குங்க. சாப்பிட்டு மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டா உதடு எப்பொழுதுமே ஈரமாக இருக்கும். அதை கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அது ஜீரணமாகிற வரைக்கும் உடம்புல அந்த ஈரப்பதத்தை உண்டு பண்ணாது, அதுக்கு தேவைப்படும். ஜீரணமெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு முடிச்சுட்டு தான் உடம்புல ஈரப்பதம் ஆயிலு இதெல்லாம் சப்ளை பண்ணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கும், அப்புறம் பசிக்கும், மறுபடியும் சாப்பிடுவோம், ஜீரணம் பண்ணும், மறுபடியும் உடம்புக்கு உறுப்புகளுக்கெல்லாம் ஈரப்பதத்தை எண்ணெய் பதத்தை க்ளீன் பண்ணுறது எல்லாம் வேலையை பண்ணிகிட்ருக்கும். இயல்பாகவே அப்படி தாங்க இருக்கும். அப்போது சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகறதுக்கு முன்னாலேயே மறுபடி மறுபடி சாப்பிட்றனால அந்த ஈரப்பதத்தை அந்த எண்ணெய் பதத்தை அந்த உடம்பு சுத்தம் பண்ணும் வேலைகளையெல்லாம் உடம்பு செய்யாமல் இருக்க டைம் கொடுக்கறதில்ல. வயிறு காலியாக வச்சுக்கும் பொழுது தான் இந்த வேலையெல்லாம் செய்யும். இதை எனக்கு பல்லடத்தில் 15 வருஷம் முன்னால் ஒரு சித்தர் ஒருத்தரை பார்க்கும் பொழுது, அவரோட உடம்பு எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கும். அவர் சொல்லுவார், மூக்கில் கைவிட்டால் ஈரமாக இருக்கணும் பாரு எப்பவுமே. எனக்கு இப்போ இந்த கேள்விக்கு இது வரைக்கும் நான் பதில் சொன்னதே இல்லை, இப்போ தான் அவர் ஞாபகம் வருது எனக்கு. அவர் சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சு, அவர் இப்போ தான் முகமே ஞாபகத்துக்கு வருது. அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னாரு. எல்லா இடத்துலையும் ஈரப்பதம் இருக்குங்கிறத சொல்லிக் கொடுத்தாரு, புரிஞ்சுக்கங்க. அப்போது பசி எடுத்து சாப்பிட்டு அந்த காளி வயிறு இருக்கு இல்லையா, வயிறு சாப்பாடு இல்லாமல் அந்த நேரத்தில் இயல்பாகவே லிப்ஸுக்கு தேவையானது, நோஸுக்கு தேவையானது, கண்ணுக்கு தேவையானது எல்லாமே சப்ளை ஆயிரும், டைம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, பசிச்சு சாப்பிட்டு மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டு உடம்புக்கு தன்னைத்தானே ஈரப்பதத்தை சப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தா போதும், லிப்ஸ்டிக்கே இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிட்டாக லிப்ஸை வைத்துக்கொள்ள முடியும்.